வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கே திருவிளக்கே பாகம் 4க்கு உள்ள வர்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா நம்மளோட தேடல் என்னவோ அதை பேச பேச நம்மளுக்கு கிடைக்கும்னு வாங்க, அதுக்கு சாட்சி இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம விளக்கே திருவிளக்கே எபிசோடை வந்து நம்மளோட வாடிக்கையாளர்கள் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் இல்லை, விளக்கு செய்கிறவங்க கூட பார்க்குறாங்க. அவங்க நிறைய பேர் கால் பண்ணி வந்து சந்தோஷமாக எங்களை விஷ் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பெரிய முயற்சிமா, எங்களுக்கே அடுத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை விட என்ன உற்சாகம் தந்துட முடியும் எனக்கு? ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியோடையே நம்ம பாகம் 4க்குள்ளே போகலாம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி நின்றாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையார் அகலாத செம்பொச்சோதி. திருநாவுக்கரச பெருமான் திருவையாரில் இருக்கக்கூடிய ஐயாரப்பரை ஜோதி வடிவாவே தரிசிக்கிறாரு. எங்கும் நிறைந்த ஜோதியாக எம்பெருமான் காட்சியளிக்கிறார் அவருக்கு. விளக்கே திருவிளக்கையில் நேற்று வந்து நம்ம நிறையவே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 51 வகையான விளக்கை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஆனால் எனக்கு ஒரே ஒரு திருப்தி இல்லை. இன்னும் ஏதாவது ஒரு 2-3 பேசியிருந்தா கூட அதை பற்றி நிறைய பேசியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு அந்த எபிசோடு நான் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரொம்ப இல்லை, ஒரு 3 பற்றி பேச போகிறேன். இப்படியெல்லாம் கூட விளக்கு இருந்திருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாதிரியான விளக்குகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நான் போன எபிசோடில் பேசும்போது எல்லாமே வந்து நிறையா பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ மனசு வருத்தப்படாத, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் உடனே உனக்கு வந்து அதை செய்யக்கூடிய ஆளையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு அதுக்கான பதில் கிடச்சிது. ஸோ அதை சுட சுட உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னும் ஆசைப்பட்றேன். நேற்று நான் கின்னரா விளக்கு அப்படின்ற விளக்கை பற்றி பேசியிருந்தேன். அதை பற்றி இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. இந்த கின்னரா விளக்கை பற்றின தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த படம் உங்களுக்கு காமிச்சிட்ருப்போங்க, சைடில் தெரியும். இந்த கின்னரா விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 உருவம் ஒரு உருவமாக காட்சியளிக்கிறது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் மகரிஷி, அதாவது பச்சைக்கிளி மாதிரியான ஒரு ரிஷி ஒருத்தர் இருக்கார், சுகர் மகரிஷின்னு வாங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இங்கே திண்டிவனம் டு விழுப்புரம் அந்த ரோடில் உங்களுக்கு சுகர் கோவில்னே ஒன்று இருக்குது, சுகர் ரிஷியோட கோவில் அப்படின்னே ஒன்று இருக்குது. அந்த ரிஷியை ஏன் வழிபடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆரோக்கியம், அப்புறம் காரிய சித்தி, அப்புறம் நல்ல படிப்பு, நல்ல ஞானம் வர்றதுக்காகவும் தான் அந்த சுக மகரிஷியை எல்லோரும் கும்பிடுறாங்க. அந்த சுக மகரிஷியோட தோற்றமாக அந்த கிளி, அவரோட உருவமே வந்து கிளி தான், அந்த கிளியோட கால்கள் வந்து இந்த கிண்ணற விளக்குக்கு இருக்கும். உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட வயிறு பகுதி, பாதி வயிறு பகுதி வரைக்கும் ஒரு பெண்ணோட உருவம் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பெண் தேவதை, பெண் தேவதையோட உடம்பு பாதி, அதுக்கு 2 மனுஷனோட வயிறும் இருக்கும், அன்னப்பட்சியோட வயிறும் இருக்கும். அதோட பின்பாகம் இடுப்புலேருந்து அப்படியே அந்த வயிறுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வளைஞ்சு வர்ற அன்னப்பட்சி. அன்னப்பட்சியோட தன்மை என்ன? நல்லதை மட்டுமே எடுத்துக்கும். இப்போ பாலோட தண்ணி கலந்து வச்சா கூட அது வந்து பாலை மட்டுமே பருகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்லதை மட்டுமே எடுத்துக்கக்கூடிய அந்த அன்னப்பட்சியோட உருவம் பாதியாக இருக்கும். இப்படி 3 கலந்து தான் இந்த கின்னரான்ற உருவம். இந்த உருவத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ சமயத்தை, ஒரு காலத்தில் சைவ சமயத்தில் வழிபடுறவங்க இதை ரொம்பவே விரும்பி கும்பிட்டுருக்காங்க.
அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் தாய்லாண்டில் சைவ வழிபாட்டில் இருக்கிறவங்க இதை இன்றைக்கும் வழிபட்டுருக்காங்க. தாய்லாண்டில் குல தெய்வமாகவே, இது எல்லாமே தமிழ்நாட்டிலருந்து போனது தான், குல தெய்வமாகவே வந்து இந்த கிணறாவை நிறைய பேர் வந்து வழிபட்டுருக்காங்களாம். ஸோ இது எல்லாமே ஏன்னா தமிழர்கள் ஆண்ட இடம்தான் எல்லாமே. ஸோ இங்கே இருந்து தான் அங்கேயும் போயிருக்கு. ஆனால் அங்கே உள்ளவங்க இன்றைக்கும் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிண்ணறா அப்படின்றது உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற படங்கள் மூலமாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் சார். இது வந்து விளக்கு, இப்போ எப்படி அன்னப்பட்சி விளக்கு, நம்மளுக்கு பிறை விளக்கு இதெல்லாம் இருக்கோ அது மாதிரி இந்த கிண்ணறா வச்சு விளக்கு இருந்திருக்கு. அது வந்து ஒரு காலத்தில் அவ்வளவு வந்து பிரபலமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேயே கிளை விளக்கும் செஞ்சுருக்காங்க. மேலே கிண்ணறா வச்சு கீழே வந்து அன்னப்பட்சியோ அல்லது அவங்க கேட்குற உருவமோ, ஆனால் அதுக்கு பேரே வந்து கிண்ணறா விளக்கு தான். இதை மாதிரி கிணறா வச்சு குத்து விளக்கும் கூட வந்திருக்கு. அழகாக இப்போவும் இந்த விளக்கை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எபிசோடை பார்த்துட்டு நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம் இல்லையா, எங்களுக்குன்னு பாரம்பரியமாக விளக்கு செய்யக்கூடிய ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம ஒவ்வொரு விளக்கையும் சொல்லி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். ஈவன் நம்மளோட அந்த சாவி விளக்கு இருக்கு இல்லையா, மேலே உயரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான அந்த சாவி விளக்கு, கம்பி விளக்கில் சாவி விளக்கும் நம்மளுக்கு அவங்க தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவர் இன்றைக்கு கால் பண்ணி பேசினார், அவரே சொன்னார் இதோட பேட்டர்ன் எங்ககிட்ட இருக்குமா, வேறு யார்கிட்டேயும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொன்னார். இதை விட என்ன சந்தோஷம் இருந்துடப்போகுது சொல்லுங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு கேட்கவே. ஸோ எனக்கு அதனாலேயே இன்றைக்கி இதை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது யானை விளக்கு. யானை மேலே பாவை இருக்கிற மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா விளக்குகள் இருக்குது. யானை மேலே பாவை விளக்கு இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு நாட்டில் இது வந்து செவிவழி கதையாகவும் இருக்குது, வழிவழி கதையாகவும் இருக்குது. அதாவது பரம்பரை பரம்பரையாக இந்த கதை வந்ததுனால பெண் குழந்தைகளுக்கு சீராக ஏன் யானை விளக்கு கொடுக்குறாங்க. இப்போது இது வந்து எந்த குலங்கள்லாம் ஜாஸ்தி இருக்குது, முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிராமணர்கள் செட்டியார் இவங்க வீடுகளில் கல்யாணம் முடித்து போகிற பொண்ணுக்கு கண்டிப்பாக யானை விளக்கு வந்து அவங்க சீராக கொடுப்பாங்க. ஏன் இந்த யானை விளக்கு முறை வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஆம்பளை பையன்லாம் கிடையாது, இளவரசி இருந்திருக்கிறா. இளவரசி வந்து அங்கே உள்ள யானை ஒன்று அவ்வளவு பிரியமாக வளர்த்துருக்குறா, தான் கூட பிறந்த ஒரு பிறப்பு மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரியோ ஒரு தம்பி மாதிரியோ கூட பிறந்த சகோதர பாசத்தோடு அந்த யானை வந்து ரொம்பவே வளர்த்துருக்குறா. இது அந்த யானைக்கும் இந்த இளவரசி மேலே அப்படி ஒரு கொள்ள பிரியமா. ஆனால் இந்த இளவரசிக்கு கல்யாணமாகி அவள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாள். இது இவ வந்து நாட்டை கடந்து போயிட்டா அப்படின்ற கவலையில் இந்த யானை அவளை பார்க்கலை அப்படின்ற ஏக்கத்தில் சாப்பிடாமலே இருந்து, என்ன இற கொடுத்தாலும் சாப்பிடாமலே இருந்து பட்டினியிலேயே இருந்து இறந்துருச்சான். இது வந்து அவங்க கல்யாணம் முடிச்சு இப்போ தானே மகா பெயிருக்கான்னு சொல்லாமல் விட்டுருக்காங்க. ஆனால் அதை தெரிஞ்ச உடனே அந்த இளவரசி துடிச்சு போனாலாம். உடனே அவளே வந்து அந்த யானையோட யாபகார்த்தமாக வந்து அவளே யானை உருவ செஞ்சாளாம். செஞ்சு அது அவள் மேலே ஏறி விளையாடுற மாதிரி, அவள் மேலே ஏறி நின்று ஒரு விளக்க பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து அவளே செஞ்சிருக்கிறாள். செஞ்சுட்டு அவள் வந்து அந்த விளக்க வந்து வழிபடவும் ஆரம்பிச்சிருக்கிறாள். எதுக்காக அப்படின்னா, தான் பிறந்தாகும் வாழணும், தன்னோட பிறந்த வீடு வந்து நல்லா வளர்ந்து வரணும், அது மாதிரி தான் வாழ தன் குடி வாழ அப்படின்னு சொல்லி அந்த யானை விளக்க வழிபட்டதா ஒரு ஐதீகமாக. ஸோ அதனால் இன்றைக்கும் கல்யாணம் முடிச்சு போகிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் யானை விளக்கு, அதுவும் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் வருது இல்லையா, அந்த தீப திருநாள் அப்போவாது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு காலத்தில் அந்த மரபினர்கள் மட்டுமே கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே கொடுக்குறாங்க. நம்ம கடையிலே பார்த்திங்கன்னா
கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலருந்தே யானை விளக்க கேட்டு நிறைய பேர் வருவாங்க. இது வந்து அம்மா வீட்டு சீர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விளக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வித்தியாசமான விளக்கு. என்ன அப்படின்னா, இந்த விளக்கை பற்றின கதை, இது ஒரு கதை மட்டும் இல்லை, இது அந்த காலத்தில் உண்மையாகவே நடந்திருக்கு. இதை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக கூட இருக்கலாம், பட் கேளுங்க, நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த விளக்கை பற்றின ஆராய்ச்சியில் நான் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன், அப்போது வந்து இதையும் படிச்சிருக்கேன். பட் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, அதனால் இதை சொல்லிடணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. அதனால் இந்த விளக்கை பற்றி சொல்கிறேன். இந்த விளக்கு என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி வரலாற்றுலலாம் படிச்சிருப்போம், நாடுகளுக்கு நாடு வந்து சண்டை வரும், பக்கத்து நாடு அந்த மாதிரி ஒவ்வொரு மன்னர்களுக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ இந்த மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போரில் தோற்று போன ராஜா, அவருக்கு பையன் இருந்தா, வெற்றி பெற்ற ராஜா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோற்று போனவரையும் அந்த வெற்றி தோற்று போனவரோட பையனையும் கைது பண்ணி இழுத்துட்டு வந்து இவங்க நாட்டுக்கு கொண்டு வந்து மொட்டையடித்து அந்த அரண்மனை வாசலில் நிப்பாட்டி வச்சு என்ன பண்ணுவாங்களாம், சாணி உருண்டை இருக்கு இல்லையா, சாணி மாட்டு சாணி உருண்டையை உருட்டி அவங்க தலையில் வச்சு அது மேலே அகல் விளக்கு, பெரிய அகல் விளக்கை ஏற்றி வச்சு நடக்க விடுவாங்களாம், அந்த நகரத்துக்குள்ளே எல்லாம் நடக்க விடுவாங்களாம். இது மாதிரி எல்லாம் அதனால தான் அதுக்கு பேர் நடை விளக்கு. இது ஒரு தண்டனை விளக்குன்னு கூட சொல்லலாம். இனிமேல் அந்த மாதிரி நடக்க போகிறதில்ல, ஆனால் விளக்க தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு வந்து இது தப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு இந்த கதையை நான் சொன்னேன். இன்றைக்கி நாம் மூணு வகையான விளக்குகளை பற்றி பார்த்துட்டோம். என்னெல்லாம்னு கேட்டிங்கன்னா, கிண்ணறா விளக்கு பார்த்தோம், அதுக்கடுத்து யானை விளக்கு பார்த்தோம், யானை விளக்கு எப்படி தோன்றுச்சு அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி பழங்காலத்தில் தண்டனையாக வழங்கப்பட்ட நடை விளக்கையும் பார்த்தோம். இதில் இன்றைக்கி என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, நான் பேசின இந்த பழங்கால விளக்குகளில் கிண்ணற விளக்கு நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களோட கருத்துக்களை கூட சொல்லலாம், அல்லது இந்த என்ன மாதிரி விளக்கை பற்றி நான் பேசலான்றத கூட நீங்கள் சொல்லுங்கள். நிறைய விளக்குகள் இருக்குது, நான் பேசுகிறதுக்கு நிறையவே லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நேற்று கண்டினியூவாக ஒரு 51 விளக்கு பேரை சொன்னோம். ஸோ இன்றைக்கியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான் இந்த மாதிரி மூணு விளக்கை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசியிருக்கிறேன். அதை மாதிரி நாங்கள் வேறு ஏதாவது விளக்குகள் பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதை பற்றின தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றும் விளக்குகளின் தேடலோடு. விளக்கு கடை ராஜலட்சுமி. நன்றி, வணக்கம்.